வெல்கம் டு QB365. நம்ம கொஷின் பேங்க் சாஃப்ட்வேர்ல 6th to 12th ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருக்குமோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு அறிவியல், அமிலங்கள் மற்றும் காரங்களில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள். விடைகளுடன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த மதிப்பெண் 50. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு தான் பார்க்க போகிறோம். 30 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண், மொத்தம் 30. ஒவ்வொரு கேள்விக்கிலையும் 4 பிரிவு கொடுத்துருக்கோம். நீங்கள் கரெக்டாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. கேள்வியை வந்து நல்லா படிங்க. ஒவ்வொரு கேள்விக்கிலையும் 4 பிரிவு கொடுத்துருக்கோம் மற்றும் பதிலுடன் கொடுத்துருக்கோம். ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான் சரியான பதில். எட்டாவது கேள்வி பாருங்க. அமிலமும் காரமும் சேர்ந்து டேஷ் உருவாகுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உப்பு மற்றும் நீர் தான் பதில். பதினாலாவது கேள்வி பாருங்க. ஆப்பிளில் உள்ள அமிலம் கேட்டிருக்காங்க, மாலிக் அமிலம் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தைய ஆண்டு வினாக்கள், மாதிரி கேள்விகள், படைப்பு கேள்விகள், முக்கியமான கேள்விகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம். கவனமாக படிங்க, அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். இந்த பாடத்துக்கு இப்போ 1 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் விடையுடன் அப்லோட் பண்ணுவோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதிலே 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். கவனமாக படிங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததில் 30 கேள்விகள் பதிலுடன் பார்த்துட்டோம். இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்பக தான் பார்க்க போகிறோம். இதில் 20 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 1 மதிப்பெண், மொத்தம் 20. 33வது கேள்வி பாருங்கள். காரங்கள் டேஷ் சுவையை கொண்டவைன்னு கேட்டிருக்காங்க. கசப்பு. நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அதிகமாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்கள். செல்லின் அடிப்படை பொருளான டேஷில் காரம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ தான். உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பாடத்துக்குலாம் வீடியோஸ் கண்டினியூவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.